ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இவங்க ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காண்டி அதிரடியா விளையாண்டுட்டு வந்தாங்க. இப்ப இந்திய அணியில விளையாண்டுட்டு இருக்காங்க. தென்னாப்பிரிக்கா நடக்கிற எல்லா மேட்ச்லயும் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா கலந்துருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை பத்தி ரோஜர் பின்னி வந்து எதிர்மறை கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்திக் பாண்டியா தென்னாப்பிரிக்காவில் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல முதல் டெஸ்ட் மேட்ச்ல 93 ரன்கள் தான் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் சரிவர விளையாடாம மொத்தமாவே 119 ரன்கள் தான் எடுத்திருக்காங்க. இவங்கள இந்திய கேப்டனோடையும் கபில் தேவ் கூடையும் வந்து ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கபில் தேவ் பாத்தீங்கன்னா உள்ளூர் போட்டிகள்ல பல சதங்களை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சர்வதேச அளவிலே வந்து விளையாட வந்தாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா அப்படி கிடையாது. உள்ளூர் போட்டிகள்ல விளையாண்டுட்டு T20 மேட்ச்ல தன்னோட அதிரடியை காமிச்சதுனால இந்திய அணியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்டே மேட்ச்லயும் வந்து சரிவர விளையாடல. இதுல உள்ளூர் போட்டிகள்ல ஒழுங்கா விளையாண்டு ரன் எடுத்தா தானே சர்வதேச அளவுல உள்ள போட்டிகளையும் வந்து ரன் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்களோட எதிர்மறை கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹர்திக் பாண்டியா வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்ற பேர் இருக்கிறதுனாலதான் இன்னமும் இந்திய அணியில இருக்காங்க. இல்லைன்னா எப்பவும் இந்திய அணில இருந்து இவங்களை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.